என் இனிய தமிழ் மக்களே, மேடையிலே அமர்ந்து என் சக தயாரிப்பாளர்கள், தோழர்கள், நண்பர்களே, வந்திருக்கும் ரசிக பெருமக்களே, தொலைக்காட்சி அன்பர்களே, ஊடகத்தினுடைய நண்பர்களே, வணக்கம். சம்பிரதாயமாக எந்த மேடையாக இருந்தாலும் நம்ம அது வேணும், ஒரு என்கரேஜ்மெண்ட். அவர் தயாரிப்பாளர் பேசும்போது சொன்னார், இந்த வடபழனியில் ரொம்ப கஷ்டப்பட்டேன், நீங்கள் கஷ்டப்பட்டு வந்தால் தான் இதை அனுபவிக்க முடியும். இதே மாதிரி தான் வடபழனியில் தெரு தெருவாக அலைஞ்சு சூத்துக்கு வழியெல்லாம் உணர்ந்து வந்தான் பாரதி ராஜா. சினிமா இஸ் அஸ் லவபிள் வேர்ல்ட், இது யாரையும் கைவிடாது அப்படின்னு சொன்னோம். யூ லவ் சினிமா, சினிமா வில் லவ் யூ. நீ சினிமா 50 வருஷமாக சினிமாவை லவ் பண்ணேன், சினிமா என்னென்ன லவ் பண்ணிட்டு இருக்கு. வி ஹாவ் டு லவ், செய்கிற தொழிலில் ஒரு ஒரு ஆக்கம் வேணும். எனக்கு இதனுடைய டைரக்டர் பற்றி சொன்னாங்க, பையங்க தான் நடிச்சிருக்காங்க, கால் ஆக்சிடென்ட் ஆகி பண்ணியிருக்காங்க. காட் பிளஸ் யூ, உனக்கெல்லாம் நல்ல அப்பா கிடச்சிருக்காரு. எங்களுக்கெல்லாம் ஒன்றுமே பின்புலம் இல்லாமலே வளர்ந்தவங்க நாங்கள்லாம். இதெல்லாம் சரியாயிடும். பட் பார்த்தேன், பாடல்கள் மியூசிக் டைரக்டர் பேசினார், ஒரு 4 பையனை வச்சுருந்தோம், அலைகள் இல்லாமல் இருக்குமோன்னு நினச்சேன். இல்லை, பட் கம்பெனி உள்ள என்ன கரு என்ன இருக்குன்னு தெரியல, பட் இட்ஸ் அ குட் சாங்ஸ் அண்ட் ஈவன் ஃபைட்டிங் சீக்வன்ஸ் கூட ரொம்ப நல்லா இருக்கு. பெர்ஃபார்மன்ஸ் எல்லாம் நியூ ஃபேஸஸ் நிறையா இருக்குங்க, பட் இட்ஸ் குட். அனுபவம் வாய்ந்தவர்கள் நடிக்கிறதுங்கிறது வேறு. எனக்கு எப்பவுமே நியூ ஃபேஸை வச்சு உருவாக்கி அதை ரசிக்கிறதுல ரொம்ப பெருமை எனக்கு. அது இதில் இருக்கு, ஹவ் டன் குட் திங். ராஜன் சார் கொஞ்சம் கோவத்தை அள்ளி கூட்டினார். சி ரைட், நான் இல்லைன்னு சொல்லலை. இந்த தொழிலில் யார் வந்தாலும் அவர்களுக்கான நியாயத்தை தேடுவான். யாரும் யாரையும் பழி சொல்லுவது எனக்கு உடன்பாடு இல்லை. ஏன்னா இது இந்த ப்ரொஃபஷனே ஒரு டிஃபிகல், ஒரு வித்தியாசமான அமைப்பு. அதனால் சகோதரர்கள் இருக்கத்தான் செய்யும், இவனுக்கு ஆசை இல்லை. இதை கேட்டால் அதை கேட்போம். மனிதன் நம்மளை கண்ணாடியில் பாருங்கள், நல்லா தான் இருக்கான். ஆனால் நாமளும் சில நேரங்களில் ஆசைப்பட்டு சில கீறல்களை ஏற்படுத்துவது. நோபடி இஸ் பேட் இன் திஸ் சினிமா. கெட்டவனும் இல்லை, நல்லவனும் இல்லை, மனிதர்கள். அதை மட்டும் லவ் பண்ணுங்க. காட் பிளஸ் யூ. அந்த 4 பையங்களை பார்க்கும்போதே லவ்லியாக இருக்கும் இந்த ஹீரோ ஹீரோயின். இது ஒரு புது படத்தில் நான் எனக்கு அலைகள் இல்லையில் நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது பார்த்த மாதிரியே இருக்காது. ஒரு வித்யாசம், நல்ல பசங்க, மூஞ்சி பாருங்க, ஒரு ப்ளசன்ட் ஃபேஸ். அவன் ஐ டோன்ட் நோ த நேம் ஆஃப் ஆல் த பீப்புள். சரி சரி, ரொம்ப அழகாக பண்ணிருங்க. ஒரு மூஞ்சியில் ஒரு தேஜஸ் இருக்கணும். அது அந்த பசங்களுக்கு பாருங்க, சிரிப்புலேயே ஒரு தேஜஸ் இருக்கும். இந்த இதை பார்த்தோன்னே ஐ லவ் இட். அது தங்கராஜன் முதல் படமா, ஃபஸ்ட் ஃபில்மா? காட் பிளேஸ். என்னுடைய பெஸ்ட் விஷஸ் டு யூ. முதல் படங்கிறது விளையாட்டு இல்லை, ஐயோ அதுக்கு போராடணும். இவன் ஆல் த ப்ராப்ளம்ஸ் வந்து எக்ஸ்பிளைன் ஹியர். கொரோனா மட்டும் இல்லை, பையன் ஆக்சிடென்ட் ஆனது, இது அது, இதையெல்லாம் மீறி ஒரு தாய் ஒரு குழந்தையை ஜெனிக்கிற மாதிரி அந்த ஜனனம் இருக்கே ரொம்ப பெயின்ஃபுல். அதில் டெஃபினட்டாக ஒன்றும் குழந்தை தான் பத்துருக்கீங்க, கஷ்டப்பட்டுருப்பீங்க. வித்தவுட் பெயின் நோ டெலிவரி. ஸோ பெயின் யூ ஹாவ் டு அக்செப்ட். எல்லா வலிகளும் இருந்தால்தான் இதை சுகமாக அனுபவிக்க முடியும். அதனால் மனம் நிறைந்த வாழ்த்துக்கள்.
ரொம்ப புதுசாக முளைச்சிருக்கீங்க. நாங்கள்லாம் எங்களுக்கெல்லாம் வி ஆர் எண்ட் ஆஃப் த இது சன்செட் மாதிரி. நீங்கள் சன்ரைஸ் யூ ஹவ் காட் அ வெரி பிக் ஸ்பேஸ் இருக்குது. ட்ராவல் நல்ல முறையில் ட்ராவல் ஆவீங்க. வாழ்த்துக்கள். இத்தனை பேர் வந்து இவ்வளோ பேர் பேசுகிறாங்க, இதுவே ஒரு பெரிய விஷயம். ஒரு மேடையில் உங்கள் அப்பா உன்னை ஒரு படத்தில் அறிமுகப்படுத்தி இத்தனை பேர் முன்னாடி உன்னை நிற்க வைக்கிறது, யூ ஆர் த லக்கியஸ்ட் மேன். யூ ஹவ் டு பி வெரி ஃபெய்த்ஃபுல் டு யுவர் மதர் அண்ட் ஃபாதர். அவன் சொன்னான், ஆமாம் ஜாக்குவார்த்தங்க, அம்மா 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 அப்பா நான் விடும். வேர் இஸ் காட்? நிலம், நீர், நெருப்பு, காற்று, வின், வெளி, இதெல்லாம் நமக்கு தெரிஞ்சு அப்சர்வ் பண்ணு. அதுக்கப்புறம் நம்மளை வாழ வைக்கிறது நம்ம அப்பாவும் தாயும் தான். ஸோ உங்களுக்கு அந்த பாக்கியம் இருக்குது. காட் பிளஸ் யூ. நிறைய பேசுவேன், சம்பிரதாயமாக இருக்கும். எல்லா படமும் இப்படி தனியாக பேசுகிறேன். எதை பார்த்து எது கான்ட்ராவர்சியாக உனக்கு பேசுகிறது தான் மேட்ரு. நீ நீ பள்ளுக்குச்சி எடுத்துகிட்டு வா, குத்து குத்துன்னு. யோ, அவனும் ஒழுங்காக பல்லு வச்சுருக்கான், அதை குத்தி பார்க்கணுங்கிற பத்திரிக்கைக்கே அதை ஐயோ எல்லா பத்திரிக்கையும் சொல்ல இழுத்து விட்டேன்ல. ஊடக நண்பர்களே, பாரதி ராஜா பேசினான்னா அது இருக்கு. அதில் எங்கேயாவது தவறாக இருந்து அது ஊதி பெருக்க மாட்டேங்க. நான் 50 வருஷத்தில் பார்த்தேன், என்னை எந்த பத்திரிகையாளரும் என்னை வந்து தாழ்த்தி பண்ணியது. என் பத்திரிகையால் தான் நான் வளர்ந்தேன். இப்போதான் நிறைய ஜேர்னலிஸ்ட். அந்த காலத்தில் 7 பேர் தான், 14 வெளியே டைமில் ஒன்லி 7 ஜேர்னலிஸ்ட். அந்த 7 பேர் கேமராங்களும் பார்த்ததே இல்லை. அப்போ ஊடகம் இவ்வளோ பெருசு இல்லை. ஸோ அதனால் நீங்கள் என்னை ஊதி ஒன்றும் பண்ண முடியாது, ஊத மாட்டீங்க. அதே மாதிரி பிள்ளைகளையும் நீங்கள் ஆதரவு கொடுத்து, நியூ கமர்ஸ் அவங்க வந்து புதுசாக வரும்போது ஒரு த்ரில் இருக்கும். நீங்கள் பார்த்து இன்டர்வியூ எடுக்கும்போதோ நாளைக்கு எது பண்ணுதோ என்கரேஜ்மெண்ட் பண்ணும் குழந்தைகள. இட்ஸ் குட். அதனால் சரி விடுங்க. உங்கள் பிரச்சனை இன்றைக்கி தீர்றதில்லை. நானும் கிட்டத்தட்ட 30 வருஷமாக அந்த சேம்பரில் உட்காந்து இதில் உட்காந்து போராடிட்டேன். இது சாதாரணமாக தீராது. வி ஹாவ் டு அக்செப்ட் சர்டன் ஃபேக்ட்ஸ். அதை வந்து சண்டை போட முடியும். நீ நான் சகோதரேன், என்ன சண்டை? உன்னுடைய வேண்டுதல் என்னன்னு சொல்லி சுமூகமாக உட்காந்து பேசுவோம். வி ஷுட் நாட் ஃபைட். இதில் ஃபோட்டோகிராஃபி சரி, மியூசிக் சரி, இதில் டெக்னீஷியன். ஸோ முதல் படத்தில் ரொம்ப அற்புதமாக இருக்கு. ஈவன் மியூசிக் டைரக்டர் கூட நல்லவா ரொம்ப நேரம் பேசுவாங்க, பார்த்தேன். லிமிட்டாக அழகாக பேசிட்டு நான் ரொம்ப அற்புதமாக பண்ணியிருக்கேன். இந்த பவ்யமும் இந்த பணியும் எந்த ஏற்றத்துக்கு போனாலும் அப்படி இருக்கணும். அந்த நான் எப்பவுமே சொல்லுவேன், புகழையும் இதையும் தலையில் வைக்காத கக்கத்தில் வச்சுக்கணுமே. ஏன்னா தள்ள வச்ச முள் குத்துற மாதிரி இருக்கு, சீல் விடுஞ்சிடும். ஸோ ஐ நெவர் கீப் மை ஹெட். இந்த என்ன என்ன பாரு, இவர் தான் இயக்குனர் இமயம், எங்களுடைய திரையுலக சொல்லிக்கிட்டே இருங்க. அது உங்களுடையது. இங்கே வாங்குவேன், இந்த இதில் வாங்கி இப்படி போயிடுவேன். இதை வச்சோம்னு வச்சுங்க, அது நம்மளே தான் மனித புத்தி கொஞ்சம் இருக்கும். அது முக்கியிடும் மாதிரி சீல் விடுந்துடும். ஐ நெவர் கீப். இல்லை உலகமே பாராட்டுவேன். அதுக்கு சரஸ்வதி கொடுத்தது, நம்ம இது இல்லை, காடஸ். இட் இஸ் நாட் மீ. நான் பண்ண படங்களோ அது இருக்கிறதே நான் இல்லை, கடவுளுடைய கிருபை, கிஃப்ட். தட்ஸ் ஓகே. காட் பிளஸ் யூ. நல்லா இருங்க. கம்பெனி நல்ல பேர். பிரிட்டிஷ்காரங்க வரும்போது கம்பெனி தான் வச்சுருந்தான், கிழக்கிந்திய கம்பெனின்னு. நீங்கள் பிரம்மாண்டமாக வருவீர்கள். இந்த கம்பெனி சிறந்த கம்பெனியாக இருக்கும். மக்கள் நிச்சயமாக உங்களுக்கு வழிவிடுவார்கள். பத்திரிகையாளரும் உறுதுணையாக இருப்பார்கள். நன்றி, வணக்கம். இன்ப நாள் இது, இனிய நாள் இது.
கம்பெனி படத்தின் திரைப்பட முன்னேற்றத்திற்கும் பாடல் காட்சிக்கும் வெளியிட வந்து திருவிளக்கேற்றி உரையாற்றவிருக்கும் என் அகமாலம் இயக்குனர் இமயம் பாரதி சார் உள்ளிட்ட மேடையில் வீட்டிற்குரிய திரைச்சிற்பிகளே, விழாவில் பங்கு கொள்ள வந்திருக்கும் நண்பர்களே, பத்திரிகை சகோதரர்களே, தொலைக்காட்சி தோழர்களே, உங்கள் அனைவருக்கும் என் பணிவான மாலை தமிழ் வணக்கத்தினை மகிழ்வோடு தெரிவித்துக் கொள்கின்றேன். அழைப்பதிலே வந்து மிக சிறப்பாக நேர்த்தியாக உண்மையிலேயே பிரம்மாண்டமான ஒரு அழைப்பதையை எனக்கு அளித்தார்கள். அப்பொழுதே இவர்கள் வந்து இந்த மேடையில் பேசினார் தயாரிப்பாளர், அவருடைய உள்ளக்கிடக்கையே ஒளிமறை இல்லாமல் சொன்னார், அது நீங்கள் நல்ல உயரிய நிலைக்கு வருவதற்கு பெயரே கம்பெனி, அந்த கம்பெனி என்ற பெயர் அனைவரும் சேர்ந்து உருவாக்கக்கூடிய அந்த கம்பெனி, நான்கு பேரை வைத்து விளம்பரம் செய்தீர்கள், அது நான்கு வேதங்களாக நான்கு திசைகளாக கொடிகட்டி பறக்கும், எட்டுத்துக்கும் எதிரொலிக்கும் மிகப்பெரிய வெற்றியை கம்பெனி பெறும். அதோடு மட்டும் இல்லாமல் பாடல் முதல் பாடல் வரியே வந்து அடடா அடடா ஆனந்தம், அதுவே பேரின்பம், அதுக்கு மேலே என்ன வேணும். ஆகவே ஆனந்தமும் பேரின்பமும் ஒரு சேர இந்த படம் மாபெரும் வெற்றியடைய இறைவனை இறைஞ்சி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஒவ்வொரு ஏமாற்றங்களும் கடின உழைப்பும் எத்தனையோ இன்னல்களை சந்தித்திருக்கிறேன் இந்த படத்தை எடுக்க. ஏனென்றால் முதல் ஒரு வாரத்திலேயே கொரோனாவை சந்தித்தோம். அந்த கொரோனாவிலிருந்து மீண்டு மறுபடியும் ஷூட்டிங் போகும்போது மறுபடியும் ஒரு பெரிய சம்பவம், என் பையனுக்கு சண்டை பயிற்சி நடக்கும்போது கால் விரல் அடிபட்டு ஆப்ரேஷன் பண்ணி 2 மாதம் காலம் தள்ளி வைக்கப்பட்டது. அதன் பிறகு மீண்டும் ஆரம்பித்தோன்னா மறுபடியும் ஒரு கொரோனா, இத்தனை கொரோனா அத்தனையும் மீறி இப்படத்தை எடுத்தே முடிக்க வேண்டும் என்ற ஒரே முடிவோடு என் லட்சியத்தில் ஒரு பயணமாக இதை நான் எடுத்திருக்கிறேன். ஏனென்று சொன்னால் நான் 1991 சென்னையில் வந்து ஒவ்வொரு கம்பெனியாக ஏறி இறங்கி பசி பட்டினியோடு எத்தனையோ நாட்கள் பசியில் இதே விருகம்பாக்கம் தேட்டராண்ட பசியில் விட்டேன். அது எனக்கு இப்போவும் நினைக்கு வருது. நான் ஜெயிச்சு காட்ட வேண்டும், வாழ்க்கையில் ஒருத்தன் பிறந்தான் இறந்தான் என்பதை மாற்றி நான் இருந்தேன் சாதித்தேன் என்னை யார் என்று தெரிய வேண்டும். அது என்னுடைய லட்சியம். முடிந்தால் உதவி செய், இல்லை உபதிரம் செய்யாதே, அதை அந்த ஒரே ஒரு குறிக்கோளோடு என்னால் முடிந்ததை செய்தேன். இத்திரைப்படம் வெற்றி பெற நீங்கள் எல்லாம் வாழ்த்த வேண்டும், நீங்கள் எல்லாம் இதை வெற்றி பெற செய்ய வேண்டும். இதுக்கு மேலே என்னால் சொல்ல முடியல. உங்கள் எல்லாரும் வேண்டி கேட்டுக்கிறேன், இந்த விழாவுக்கு வந்த அனைவருக்கும் உங்கள் பொற்பாதங்களை தொட்டு வணங்குகிறேன். நன்றி, நன்றி, நன்றி. இந்த படத்தை வாழ்த்துவதை விட எனக்கெல்லாம் வாய்ப்பு கொடுத்துருக்காங்க இந்த படத்தில், என்னை வாழ வச்சுருக்காங்க தான் சொல்லணும். இன்னொரு வாழ்ந்துட்டு இருக்கேன், இன்னொரு வாழ்க்கையை கொடுத்துருக்காரு தான் சொல்லணும். டாக்டர் தங்கராஜா இந்த படம் எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னை ஒரு 50 முறையாக சந்திச்சிருப்பார். நீ அலட்சியப்படுத்திடாதீங்க, நீங்கள் பிஸ்னஸில் பிஸியாக தான் இருப்பீங்க, ஹோட்டல் லைனில் இதில் நடிக்கிறேன்னு. இந்த நடிப்புகள்லாம் முதல் அச்சாரமாக இப்படி ஒரு திறமை எனக்கு இருக்குதுன்னு சொன்னவரே எங்கள் ஐயா தான், இயக்குனர் இமயத்தாலும் நான் விதைக்கப்பட்டவன். அவர் தான் முதலில் என்ன மீடியாவுக்கு அறிமுகப்படுத்தியது. ஐயா படத்தில் நான் 3 படத்தில் நடிச்சிட்டேன், 2 படம் இன்னும் வர வேண்டியது இருக்குது. இது நாகாது படம், அவர் தான் எனக்கு இந்த உலகத்தில் இந்த உங்கள் முன்னாடிலாம் அந்த பத்திரிகைலாம் என்னென்னு ஒரு 7-8 ஆண்டுகளுக்கு முன்னாடி சன் நியூஸில் சமைக்கிறேன்னு என்கிட்ட வந்தது, ரம்ஜானுக்கு போடணுங்க பிரியாணி நீங்கள் சமைச்சு காட்டுக்குன்னு மீடியாவில் கேட்டாங்க. மீடியாவில் நான் வரலாமான்னு ஐயாட்ட கேட்டேன், நிச்சயமாக நீ வரணும், நீ மீடியாவில் வந்தால் தான் உன் உலகத்துக்கு தெரியும், உன் நல்ல மனசு, எல்லோருக்கும் நல்லது செய்யக்கூடிய நல்ல உள்ளம் கொண்ட நீ, உன் திறமையும் விதைக்கிறதுக்கு இது ஒரு நல்ல விஷயம்னு எனக்கு ஐயா தான் அந்த விதையை ஊட்டி விட்டுவார். அதன் அடிப்படையில் இந்த படத்தில் எனக்கு நடிக்க வாய்ப்பு கொடுத்து இந்த தங்கராஜ் அண்ணன் டைரக்டருக்கு எங்கள் தொழிலாளி சமயம் சார்பில் நான் நன்றி கொள்ள கடன்பட்டிருக்கோம். முன்ன இந்த படத்துக்கு எவ்வளோ கஷ்டங்கள், நானும் ஒரு படம் எடுத்திருக்கேன், ஐயோட படத்தில் நடிச்சிருக்கிறேன், ஆனால் அப்படாத பாடுபட்டு முருகேசன் எல்லாருக்கும் நல்ல உணவு கொடுத்தாரு, சாப்பாடு கொடுத்தாரு, எவ்வளோ கஷ்டத்தில் கூட ஷூட்டிங்கில் ஏன்னா 3 வேளைக்கும் அந்த கரெக்ட் டைமில் பண்ணி எல்லோருக்கும் கூட ஒழித்து அந்த கஷ்டத்தை ஒவ்வொரு ஷூட்டிங்கெல்லாம் சாப்பாடு பிரச்சனை பெருசாக இருக்கும். நான் இங்கேருந்து கரூரில் போய் சென்னையிலேருந்து போய் நடிப்பேன், இங்கேயும் கொரோனா நேரம், கடையிலே ஆள் இருக்காது, எல்லோரும் கொரோனாவுக்கு பயந்துட்டு இருக்கிறவங்க ஓடி போயிடுவாங்க,
கிட்டத்தட்ட 20-28 கிளைகள் நடக்குது. அந்த கெட்டான நேரத்தில் நடிக்கும்போது கூட எனக்கு ரூம் போட்டு கொடுத்து எனக்கு கூச்சமாக இருந்தது. இன்னொரு காஸ்டாக ரூமில் அப்படி தான் ஏன் பார்வை இருக்கும். அந்த மாதிரிலாம் செலவு பண்ணி நடிக்க வச்சு இந்த படத்தை அவருடைய பிள்ளைகள் நடிக்க வச்சுருக்காரு. இது எல்லாத்துக்கும் மேலே எனக்கு ஒளிப்பதிவு அண்ணன் பேர் மறந்துட்டேன், கண்டினமாக உழைப்பாங்க ரெண்டு பேரும் பம்பரமாக சுற்றி சுற்றி. செந்தில்குமார் அண்ணன் ஆச்சரியமாக இருந்தது. எனக்கும் டைரக்டர் வேல்பூர் போகிற படம் பண்ணுறாரு, இளையராஜா சார் இசையில் இருக்காங்க, ஐயாவும் ஒரு சீன் நடிச்சு கொடுத்துருக்காங்க, வைரமுத்து சார் வரிகள் எழுதியிருக்காங்க. 30 ஆண்டுகளுக்கு பிறகு எனக்கு அந்த வாய்ப்பு கிடச்சிருக்குங்க. மூணு பேர் என் திரைப்படத்தில் இருக்கிறது, அதெல்லாம் மீறி இவர் எடுத்த விதம், எல்லாரையும் உபசரித்த விதம், இப்போவும் இந்த மேடையில் நம்மளுக்கெல்லாம் ஒரு மரியாதை செலுத்தின விதம், அவர் வாழ்க்கையை சொன்னது. ஷூட்டிங்கில் நானும் கஷ்டப்பட்டோம்னா சொல்லியிருக்கேன், மீடியாவுக்கு தெரியும். 9 வயசில் டி கிளாஸ் கழுவி, 13 வயசில் டேபிள் துடைச்சி, 17 வயசில் சப்ளையர் ஆகி, 21 வயசில் தள்ளுண்டியை போட்டு இன்றைக்கி உங்கள் முன்னாடி ஒரு 28 ஹோட்டல் நடத்துகிற அளவுக்கு வந்திருக்குன்னு கஷ்டம் எல்லாருக்கும் தானே இருக்கும். நானும் ஒரு எடுத்துக்காட்டு தான். இப்படி எல்லார் வாழ்க்கையிலும் இருக்காரு. அப்போ நம்ம கஷ்டப்படா நீங்கள் ஐயா கதையை கேட்டால் அப்புறம் பத்தாது டைமே. அவரும் அவ்வளோ கஷ்டப்பட்ட ஐயா அவர்களும் இயக்குனர் ரம்யாவும் இன்றைக்கி வந்திருக்காங்க. ஒவ்வொருத்தரும் தமிழகத்தில் நம்ம இந்தியா சுதந்திரம் அடைஞ்ச வேட்டி யாருடைய நம்ம உடம்புலையும் ஒரு தழும்பு இருக்கும், ஒரு காயங்கள் இருக்கும், ஒரு அவமானங்கள் இருக்கும். இது ஒவ்வொருத்தரும் ஒருத்தருக்கு பரிமாறிக்க வேண்டியது கிடையாது. கஷ்டத்தை தாண்டி தான் அனைத்துமே நம்ம ஜெயிச்சு வந்துருக்குறோம் இந்த இடத்துக்கு. இந்த வெற்றி, இந்த படத்துடைய வெற்றியை இதே போல ஒரு விழாவில் நிச்சயம் நம்ம சந்திப்போம். நான் மேலே இருக்கிற பெரியவங்க ஐயா வந்து சொல்ல மறந்துட்டேன், ராஜேஸ்வரர் அவர்களுக்கு, அண்ணன் தானன் ஐயா அவர்களுக்கு, அனைவருக்குமே என்னுடைய நன்றி பதிவு செஞ்சு எனக்கு வாழ்க்கை கொடுத்து வாய்ப்பு கொடுத்து வாழ்வழித்தார் தங்கராஜ் என்று சொல்லி இந்த படம் பெரும் பசி பத்னியால் கடந்தேன். நான் அண்ணன் போன்றவர்கள்லாம் இதில் ஈடுபட்டிருக்கிறோம், தங்கராஜ் போன்றவர்கள்லாம் எல்லோருமேக்கும் இது ஒரு வாழ்வழிக்கும் படமாக அமையும். நிச்சயமாக இது ஒரு உண்மையான உழைப்புக்கு இந்த வெற்றி நிச்சயம் கெட்டுமன்னா என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு தேவையான உதவிகள் நான் எதுவுமே பண்ணியிருந்தது கிடையாது. ஏன்னா வெளியில் கூட என்ன புகழ் உட்காரும்போது கேட்டாங்க ராஜேஸ்வர் அவர்கள், இன்னையா நீ உள்ளே இருக்க அப்படின்னாரு. நிச்சயமாக இல்லை, அவங்கக்கிட்ட நான் 4 வேளை சாப்பிட்ருக்கிறேன், அதுதான் உண்மை. அவங்க சாப்பாடு சாப்பிட்ருக்கேன், என்னுடைய உதவி எதுகளும் இல்லை. எனக்கு உதவி அளித்து வாய்ப்பு அளித்ததுக்கு மீண்டும் ப்ரொடியூசர்ஸாருக்கும், அவரோட குடும்பத்தினருக்கு, அவர் சன்னுக்கு, முக்கியமாக இசையமைப்பாளருக்கு, அந்த படத்தை இன்னொரு தூணாக தூக்கி நிறுத்தியிருக்காரு, ஒளிப்பதிவாளர்களுக்கு, ப்ரொடியூசர், இந்த 4 பேருடைய கடின உழைப்புக்கு நிச்சயம் வெற்றி கெட்டு ஆண்டவன் அருளால் உங்கள் ஆசீர்வாதத்தோடு எங்கள் ஐயாவுடைய ஆசீர்வாதம் கிடச்சிருக்கு. அவர் வந்துருவாரா மாட்டாரன்னு டைரக்டர் துடிச்சிக்கிட்டு இருந்தார், நிச்சயம் ஐயா வருவாங்கன்னு 2 நாளைக்கு முன்னாடி தேதியில் இருந்தாங்க, இப்போ ஒரு ஷூட்டிங்கில் இருந்தாங்க. நான் போய் ஸ்டுடியோலேயே கையோடு உக்காந்துருந்து கொஞ்சம் பிரேக் சொல்லிட்டு வந்திருக்கிறேன். ஐயாவை கொஞ்சம் பேச வச்சு விரைவாக ஒர்க் கேட்டு படம் வெற்றி விழாவில் சந்திப்பு என்று கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். நான் பேசுகிறேன்னு பாரதி சார் அண்ணன் லுக்கு விடுறார். நீ என்ன பேச போகிற அப்படின்னு நான் மைக் இல்லாமையே பேசுவேன், அதனால தான் அப்படி லுக்கு விட்டார்ன்னு நினைக்கிறேன். சிரிக்கிறார் பாருங்க. இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்துக்கு வந்து தயாரிப்பாளர் வந்து சினிமாவில் இறங்கணும்னு இறங்கி எந்தவித யோசனை இல்லாமல் கொரோனான்னு ஒரு இது வந்து தாக்கியும் திருப்பி அதுலேருந்து எழுந்திருச்சு படத்தை முடிக்கணுன்ற முடிவிலே இருந்தார். அவர் வரும்போதெல்லாம் எங்கிட்ட வந்து ஃபேஸை வந்து தொங்க விட்டு தான் வருவார். என்னடா இவர் தொங்க விட்டு படம் முடிப்பாரான்னு. பட் படம் முடிகிற நேரத்தில் எந்த விதமான முக சுழிப்பும் இல்லாமல் டப்பு 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 டப்புன்னு எல்லாத்தையும் த்ரூவ் பண்ணிட்டாங்க. அந்த படத்தை 4 பேர் நடிச்சிருக்காங்க, 4 பேரும் புதுசு. மியூசிக் டைரக்டர் புதுசு, கேமராமேன் ஏற்கனவே பண்ணியிருக்காங்க, இருந்தாலும் எல்லாமே புதுசு. தயாரிப்பாளர் வந்து புத்தம் புதுசு, வேலூர்லேருந்து எதுவுமே தெரியாமல் வந்திருக்காரு. அவர் சொன்னார் பாருங்கள், சாப்பாட்டு கஷ்டப்பட்டு விருகம்பாகத்தில் இருந்தேன்னு. அதெல்லாம் வந்து எல்லோரும் ஒரு ஒருத்தரும் பட்டிருப்பாங்க, நானும் அதுக்கு மேலே பட்டிருக்கேன். பட் இன்றைக்கி வந்து இந்த முன்னாடி நிற்கிறேன்னா பாரதி சார்லாம் என்ன தலையிலே அடிச்சிருக்கார். ஆனந்த் தேட்டரில் தேட்டர் கொடுக்க மாட்டேன்னு சொன்னோடனே தலையிலே அடித்தார் கைதியின் டைரிக்கு. அவர் மறந்துட்டாருன்னு நினைக்கிறேன், ஆனால் தேட்டர் கொடுத்துட்டேன். 100 நாள் ஓடிச்சு அந்த படம். அதனால் இந்த மேடையில் நிற்கிறதுக்கு எல்லாரும் எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காங்க. நான் வந்து இந்த மேடையில் அந்த படத்தை பற்றி பேசுகிறதுக்கு எந்த தகுதி இல்லை, இருந்தாலும் புதுசாக பண்ணியிருக்காங்க, புதுசாக ஒரு கான்செப்டே அப்படின்றதுக்கு வாழ்த்துக்கள் சொல்லி இந்த படம் வெற்றி பெற வாழ்த்துக்கள். இந்த படத்தின் மிகச்சிறப்பாக இசையமைத்திருக்கிற இசையமைப்பாளர்களே, ஒளிப்பதிவு பிரமாதமாக அமைத்திருக்கிற ஒளிப்பதிவாளர்களே, எடிட்டிங் பியூட்டிஃபுல், அருமையான எடிட்டிங், அற்புதமாக. அதெல்லாம் எங்கள் தலைவர் பேசுவார், அவருக்கு தான் டெக்னீஷியன் எல்லாமே தெரியும். ஆனால் நான் ஒரு பார்வையாளனாக, ஒரு ரசிகனாக படத்தை பார்க்குற போது
மிகச்சிறப்பாக இருந்தது. எல்லாரும் நீங்களும் உங்களை சேர்ந்து தான் நானும் பார்த்தேன். எந்த தொய்வும் எந்த முகம் சுழிப்பும் இல்லாமல், அது மட்டும் இல்லை அந்த லவ்வர்ஸ் ஒரு பெண்ணும் ஒரு பையனும் பார்த்துக்கும் போதே இதை கட்டி பிடிச்சிருவாங்களா, முகத்தில் முத்தம் கொடுத்துருவாங்களா, புதுமுகம் வச்ச கொஞ்சம் கொடுக்க வச்சப்பான்னு கொடுக்கல. நம்ம கலாச்சாரம் அங்கே பாதுகாக்கப்பட்டது. இப்போ இருக்க பெரிய நடிகை நிறுத்தா சிச்சி இச்சி 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 இச்சின்னு சீனு கம்மியாக இருக்கும், இச்சி தான் பெருசாக இருக்கும். அதை கூட எச்ச பயிலன்னு கேட்போம். ஏன்னா தாய்மார்கள் வந்து முக சுளிக்கக்கூடாது, வேணும், அதுக்கு இல்லாமல்லாம் சினிமா இருக்கக்கூடாது. அளவா என் தாய், என் பாட்டி, என் தங்கை, என் குழந்தை பார்க்கிற போது மகிழ்ச்சியாக பார்க்கணும். பாக்யராஜ் இவருடைய சிஷ்யம் எடுப்பார், இலைமறை காய்மறைதான் இருக்கும். அதாவது அதில் காமம் இருக்காங்கன்னா இருக்கிற மாதிரி இருக்கும், இருக்காது, நகைச்சுவா போயிடும். அப்படி பண்ணலாம், இல்லாமல் இருக்கக்கூடாது, வேணும், ஆனால் அளவோடு இருந்து அதில் தமிழ் பண்பாடும் கலாச்சாரமும் காக்கப்பட வேண்டும். அதுதான் என்னுடைய வேண்டுகோள். எம்ஜிஆர் லவ் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்கார். சிவாஜி கணேசன் லவ் பண்ணியிருக்காரா? பண்ணியிருக்கார். எந்த அளவில்? அவருடைய உதடும் உதடு கூட இப்படி வரும். அந்த கிட்ட நெருங்கும் போது எல்லாரும் பார்ப்பாங்க ஏதோ முத்தம் கொடுத்துருவாருன்னு. ரெண்டு கிளி கொத்திக்கும், இவங்க உதடுகள் ஒட்டாது. ஒரு ரோஜா மலரை வைத்து ஒட்ட வைப்பார்கள். ரசிச்சமே எந்த பண்பாடு சிதைவு இருந்தது. ரஜினி சார் கூட, இவர் இயக்கிய படங்கள் எத்தனையோ பண்ணியிருக்கார் ரஜினி சார், அவரும் பண்பாடு காப்பாற்றுவார். எந்த விதி மீறலும் இருக்காது, பண்பாடு சிதறல் இருக்காது. ஆக அந்த வகையில் எனக்கு அதை பார்த்த உடனே டைரக்டர் தங்கராஜ் ரெண்டு பேரையும் மோத விட்டுருவாரன்னு பார்த்தா டிஸ்டன்ஸ்லேயே மெயின்டைன் பண்ணி, அது ஒரு அழகு, மகிழ்ச்சி, ரொம்ப நல்லா பண்ணியிருக்கீங்க. எங்கள் தங்கராஜ் அவர்கள் முருகேசன், முருகேசன் அவர்கள் அவர் பட்ட பாட்டை ஸ்லேடே அப்படி நைஸாக சொன்னார். அப்புறம் நம்ம தமிழ்ச்செல்வன் நடிச்சிருக்காரு, நல்லாவே இருந்தது தம்பி, ரொம்ப பொருத்தமாக இருந்தது, நீ நடிக்கலாம். அவர் சொன்னார், நான் ஹோட்டல் ஆரம்பிக்கும் போது டேபிள் தொடச்சேன், சர்வர் பண்ணேன், வண்டி தள்ளி வியாபாரம் பண்ணேன், இன்றைக்கி 28 பிரான்ச்சுக்கு ஓனராக இருக்கேன்னார். தம்பி மகிழ்ச்சி, நம்ம ஒரு ஆள் இந்த அளவுக்கு உயர்ந்ததை நான் பாராட்டுகிறேன். சினிமா அப்படி இல்லை தம்பி, நீயாவது வண்டி தள்ளி எல்லாம், எங்கள் ஆள் அசிஸ்டன்ட் டைரக்டராக இருந்து கஷ்டப்பட்டு வந்தவர் தான், ஆனால் ப்ரொடியூசர் கோர்ஸ் பண்ணிடுறான் தம்பி. இங்கே முன்ன மாதிரி அப்படி வளர்ந்து 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 பெருசாக கடைகள் 28 கணக்கு சொல்கிறிய, எனக்கு மகிழ்ச்சியாக இருக்கு. என் தயாரிப்பாளன் 28 படம் பண்ணுன்னு எவனா சொல்கிறானா கேளுங்க. அந்த காலத்தில் எங்கள் பாரதிராஜா காலத்தில் இருந்தது தயாரிப்பாளர் தொடர்ந்து பண்ணுவாங்க. நட்டம் ஏற்பட்டா கூட அந்த அசலை வந்து அடுத்து படம் ஆரம்பிப்பாங்க. இப்போ 10 வருஷம் தலைவர் ஐயா, நீ கேட்கணும், சும்மா சிரிச்சிட்டுலாம் இருக்கக்கூடாது, சிறை உலக காப்பாற்றணும். ஐஸ்வர் அழிக்கிறவங்களாம் ஓடி போறாங்க சார். ஒரே ஒரு கணக்கு எனக்கு பதில் சொல்லுங்க தானி தலைவரை. இந்த 10 வருஷமா நீங்கள் பல ஆண்டுகள், 30-40 வருஷமாக பார்க்குறீங்க நம்ம சினிமாவை, சினிமாவோடு வளர்ந்து அப்படியே நிற்கிறீங்க, இன்றைக்கி நடிக்கிறீங்க, படம் எடுக்கிறார், வேறு படங்கள் நடிக்கிறார். ஆனால் இந்த 10 வருஷத்தில் ஒரு 1000-1500 படம் எடுத்தாங்களே, அவங்களாம் எங்கே இருப்போம்? ஏன் படம் எடுக்கலை? என்ன காரணம்? தயாரிப்பாளர் மட்டும் இப்படி நலிந்து போய் ஒழிந்து போவதற்கு என்ன காரணம்? இந்த தொழில் நல்ல தொழில், சினிமா தொழில் நல்ல தொழில், ஆனால் யாரால்? யாருமே உதவி பண்ண மாட்டாங்க. நடிகர்கள் உதவியே இல்லை. எப்போ அவனை டப்பிங் பண்ணாலும் மொத்த பணத்தை வாங்கிடலான்னு பார்க்குறான், ஏன்னா அவன் மேலே அவனுக்கே நம்பிக்கை இல்லை. ஒரு படத்தில் முதலீடு போட்டால் ஒரு வியாபாரம் ஆனால் தானே கொடுக்க முடியும். எவ்வளோ தான் ப்ரொடியூசருக்காக வாங்குவார்? எவ்வளோ தான் வாங்க? உங்களுக்கு நீங்கள் வீடு வாங்கிக்கிட்டே இருக்கணும், எங்கள் ஆளுங்க வீடு விற்றுக்கிட்டே இருக்கணும், இதான் நான் சினிமா உலகம் சார். ஒரு மளிகை கடை வைக்கிறான் சார், ஒருத்தன் 1 லட்சம் ரூபா முதலீடு போட்டு மளிகடை வைக்கும் போது அந்த அட்வான்ஸ் 50,000 ரூபா, அந்த டப்பாக்கள் டேபிள் அடுக்குது வாங்குறதுக்கு 25,000 ரூபா, சரக்குகள் வாங்குறதுக்கு 25 ரூபா ஆச்சா முதலீடு. படம் வியாபாரம் முதல்ல 1000-2000 ரூபா கிடக்கு, இல்லை வியாபாரம் சரியில்லைன்னா கொடுத்த அட்வான்ஸ் 50,000 வருது சார்.
இந்த டப்பாக்கள்ல வித்தம்னா ஒரு 10,000 கிடைக்கும் சார், இந்த பொருளை வித்தா ஒரு 10,000 கிடைக்கும் சார், ஒரு 30% நஷ்டம் அடைந்து 70% திருப்பி கிடைக்கும் சார். என் சினிமாவில் போட்ட பணம் எங்கே? என் ப்ரொடியூசருக்கு என்ன கிடைத்தது? கார்ல வந்தவன் கோயம்புத்தூர்ல இருந்து இந்த காரு வீடு நகை நட்டு எல்லாத்தையும் விடுத்துட்டு பஸ்ல போறான். ஒண்ணு இல்லாம வந்தவங்க இப்ப கார் வாங்கிட்டு பங்களா வாங்குறீங்க, வாங்குங்க, நல்லது, சந்தோஷம். நான் யாரையும் வாங்கக்கூடாதுன்னு சொல்ல, உங்க உழைப்பு, உங்க முயற்சி. ஆனா முதலீடு போட்டானே அந்த தயாரிப்பாளன் கதி என்ன? யாராவது யோசிக்க வேண்டாமா? பாகுபலியில் நடித்த ஒரு பிரபாஸ், பாகுபலி ஹீரோ. இப்போ ராதே ஷியாம்னு ஒரு படம் வந்தது, அந்த தம்பிக்கு 100 கோடி ரூபாய் சம்பளம். ஆந்திரா மார்க்கெட் அருமையான மார்க்கெட், சினிமா பிரமாதமான சினிமா அங்க இருக்கு. அங்க தெலுங்கர்கள் அவ்வளவு ஒற்றுமையாக இருக்கிறார்கள். பெரும்பாலும் நட்டம் ஏற்படுவதில்லை, நட்பட்ட நட்டம் ஏற்பட்டால் காப்பாற்றுகிறார்கள் பிறர். இந்த 10 வருஷத்துல படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளர் சொல்லுங்கள், அல்லது பெரிய பெரிய நிறுவனம் இருக்கிறதா? இப்போ ஏவிஎம் எங்கே? ஐயா ஆரம் வீரப்பன் எங்கே? இந்த கமலஹாசனையும் ரஜினியும் உருவாக்கிய பாலச்சந்தர் சாருடைய குடும்பம் ஏன் படம் எடுக்கவில்லை? ஆர் பி சௌத்ரி ஏன் படம் எடுக்கவில்லை? அதை கொஞ்சம் சிந்திச்சு பாருங்கள். நீங்கெல்லாம் முயற்சி பண்ணா இந்த சினிமாவை கொஞ்சம் காப்பாற்றலாம். பணம் போட்டோம், அசலாவது எங்களுக்கு திரும்பி வந்தா திருப்பி ஒரு படம் தான் சார். முருகேஷ் என்ன பண்ணுவீங்க? இதனால படம் ஓடும். ரொம்ப நல்லா இருக்கு, எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. தங்கராஜ் ரொம்ப திருப்தியா இருக்கு. கொஞ்சம் நல்ல மாதிரி விளம்பரம் பண்ணா நல்லா போகும். அதான் இந்த விசாரணைன்னு ஒரு படம் வந்ததுல, அதுவும் ஜெய் பீம், கொடுமைகள், போலீஸ் அராஜகம், அது அழகா சொல்லியிருக்கீங்க, நல்லா சொல்லிக்கணும். நான் ஏதோ அந்த சின்னதை பார்த்ததில் ஒரு பார்த்து அவ்வளோ திருப்தியில் இருக்க. மியூசிக் பிரமாதம், ஒளிப்பதவி பிரமாதம். அதனால் எனக்கு இது ஒரு பெரிய வரவேற்பை, மக்களின் வரவேற்பை பெறும். தமிழகத்து மக்கள் நல்ல படங்களை பார்க்க விரும்புகிறார்கள். அது எந்த ஹீரோ நடித்தான்லாம் கவலைப்படலைங்க. இப்போ எவ்வளோ பெரிய ஹீரோ, 100 கோடி ஹீரோவா, 50 கோடி ஹீரோவா, இல்லை இப்போ 120 கோடின்னு வாங்குறாங்கள, அந்த ஹீரோவெல்லாம் கவலை இல்லை. படம் நல்லா இருக்கான்னு பார்க்குறேன். அந்த படமே ஃபெயிலியர் ஆகுது, சின்ன படமே சக்சஸ் ஆகிறது. இந்த படத்தை கரெக்டாக ரூட்டில் கொண்டு போக இது வெற்றி பெற வாய்ப்பு இருக்கிறது. எல்லாமே நல்லா இருக்கு. ஆகவே என் குமரலை நான் கொட்டுகிறேன். என் தயாரிப்பாளன் செத்து போகிறானே, அதை காப்பாற்ற இந்த திரையுலகில் யாரும் கிடையாதா? மனசாட்சி கிடையாதா? இறக்கம் கிடையாதா? டப்பிங் முன்னால் பணம் கேட்குறீங்களே, எவ்வளோ தான் என் ஆள் கடன் வாங்குவான், எவ்வளவுதான் வட்டிக்கு வாங்குறது? என்ன முகத்தை வச்சு நடிச்ச ரைட்டு? ஒரு 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 தம்பி இப்பதான் வரான் சார், டிவியில் நடிச்சிட்டு ஒரு படம் எங்க ஆள் புக் பண்ணிருக்கான், 12 லட்சம் சம்பளம், 8 லட்சம் வந்து அக்ரிமெண்ட், நடிப்புக்கு முன்னால கொடுக்கணும், ஷூட்டிங் இருக்கு இல்லையா, அது வரைக்கும் 8 லட்சம் கொடுத்துடணும், டப்பிங்கு 4 லட்சம் கொடுக்கணும் சார். ஒரு நியாயம் சொல்லுங்க. இதெல்லாம் கடன் வாங்கி தான் கொடுத்துருக்கான். இந்த பையன் என்ன பண்றான், 3 நாள் ஷூட்டிங் இருக்கு, அந்த 4 லட்சம் கொடுத்தால்தான் நடிப்பேன். என்னங்கடா என்ன, அவ்வளோ பிச்சைக்கார குடும்பத்தில் இருந்தா வந்த நீ எப்படி ப்ரொடியூசர் கடன் வாங்க? உன் மூஞ்சி எழவு போட்டு வியாபாரம் ஆகலடா, உன்னை நம்பிதானே போட்டான் யாள். அது அவ்வளோ அக்கிரமம் இங்க நடக்குது. ஒருத்த சொல்லுவேன், இங்க யாராவது தடுத்தீங்கன்னா பிளாட்ஃபார்ம் கூட்டம் நடத்தி சொல்லுவேன். வேடிக்கை காட்டுறீங்க, புருஷை கொலை பண்றதே உங்க வேலையா? இதெல்லாம் இங்க வச்சுக்காதீங்க. கே ராஜன் இருக்கிற நடக்காது. வர்ற ஒரு டீம் அமைக்கிறேன். ஏன்னா திருட்டு விசில எடுத்து பர்மா பாசர்ல என்ன கொலை பண்ண வந்தாங்க, ஐயாவுக்கு தெரியும். மிஸ் ஆகி இன்னைக்கு நிக்கிறேன். ஏன்னா திரை உலகத்துக்கு உயிரை வச்சிட்டு இருக்கோம், எல்லாரும் நல்லா இருக்கணும். நான் வந்து வளர்றவங்களை குறை சொல்லலை, பொறாமப்படலை. எனக்கு என்ன இருக்கு, என் காசு தான் இந்த சினிமாவில். எவன் காசு என்கிட்ட இல்லை, இப்போவும் 12 கோடி இருக்கு என் காசு. படம் எடுக்கிறவங்களுக்கு தான் கொடுத்துருக்கேன், திருப்பி கொடுக்கல இன்னும். ஒரு கட்டம் போன 6 மாதம் முன்னால் மருந்து வாங்க கூட எனக்கு பசங்கள் இல்லாமல் கஷ்டப்பட்டேன். ஏன் பணம் 12 கோடி இருக்குது ப்ரொடியூசர்கிட்ட? அது இருக்கட்டும், அது வேற. என் நண்பர்கள் தான் கொடுப்பாங்க, ஒரு 4 பேர் மோசக்கரப்பையில் ஏமாற்றி வாழறதுன்னே இருக்கேன். அந்த பேரை சொல்லுவேன், இன்னும் 1 மாதம் ஆகுது, அந்த பேரை சொல்லுவேன், இடியட்ஸ். ஆக என் அருமை தங்கராஜ் இயக்குநர்களே, பிரமாதம் நல்லா இருக்கு.
முருகேசன், நீங்கள் எவ்வளோ கஷ்டப்பட்டீங்களோ முழு திருப்தி இதில் இருக்குது, வெற்றி பெறுவீர்கள். போட்ட பணம் திரும்பி வந்தால் சார், போட்ட பணம் திரும்பி வந்தால் படத்தில் தான் சார் போடுவார். தொழிலாளிக்கு வேலை, டைரக்டருக்கு வேலை, எல்லாருக்கும் வேலை சார். நம்முடைய நடிகர்கள் வாங்குகிற சம்பளம் எங்கே சார்? அந்த பணம் எங்கே போகுது? கருப்பு பணம் மாதிரி ஒதுக்கி வச்சுறாங்க, சினிமாவுக்கு வர்றதில்லை சார். அது அப்புறம் இந்த நான் ரெண்டு தம்பிகள் நடித்த தம்பி, நாலு பேர் பிரமாதமாக இயற்கையாக இருந்தது. தம்பி இயற்கை இன்னும் ரெண்டு பேரை காணும் எங்க? இப்போ பெரிய ஹீரோ ஆயிட்டாங்களா? அப்புறம் எனக்கு என்னென்னா, இன்னும் நடிகையிலே காணும். ஏதோ ரெண்டு மூணு நடிகர் இருந்தாங்க, இப்போவே நயன்தாரா ஆயிட்டாங்களா? ஆமாம், விடு விடு, நம்மளால் போவான் பின்னால், எங்கால் போவான். அவங்களெல்லாம் ஒதுக்கணும். ப்ரொடியூசரை யார் அவமானப்படுத்துகிறாங்களோ அது நமக்கு வந்த அவமானம். என் ப்ரொடியூசர் அவங்களெல்லாம் ஒதுக்கணும். அது எந்த கில்லாடியாக இருக்கட்டும், ஏன் அதை செய்ய மாட்டான். அவன் கூட சேர்ந்து என்ன கிண்டல் பண்ணுவான்? ஒரு எங்கால் சரியில்லை. நான் இவ்வளோ பேசணும் தவிர என் ப்ரொடியூசர் சரியில்லை. என் ப்ரொடியூசர் மட்டும் ஆள் ஆளுமையோடு இருந்தான்னு வச்சுங்க, இந்த தமிழ் சினிமா உலகம், ஆந்திரா இல்லை, மலையாளம் கேரளா இல்லை, கர்நாடகில் கட்டுக்கோப்பாக இருக்கிறது. தயாரிப்பாளர் சங்கங்கள் தான் அங்கே வலிமை பெற்றது. தயாரிப்பாளர் சங்கத்தை மீறி எதுவுமே நடக்காது. இந்த ஏன் இந்த தம்பிகளை கூப்பிட்டேன்னா, இந்த தம்பிங்க வந்த உடனே காலில் விழுந்து ஆசீர்வாதம் பண்ணாங்க. இந்த படம் ஜெயிச்சா அடுத்த படம் காலில் விழுவீங்களா? இல்லை, இப்போ இருக்கிறவங்களாம் ப்ரொடியூசர் காலில் விழ வைக்கிறாங்க. ப்ரொடியூசர் காலில் விழ வைக்கிறாங்க. சரி, எல்லாரும் நல்லா இருக்கட்டும், நம்ம யார் மேலே கோவம் இல்லை, என் ப்ரொடியூசரை காப்பாற்றுங்கள். போட்ட பணமாக திருப்பி வர செய்ய எல்லாரும் ஒத்துழைங்க. டப்பிங் முன்னால் பணம் கேட்காத, வெக்கம் கட்டி கேட்காத. உன்னை போட்டு எடுத்த படம் வியாபார ஆனந்தால் கொடுக்க முடியும், வெக்கமே இல்லாமல் கேட்குறான். இப்போ ஒரு உதாரணம் சொன்னேன், அந்த பையன் பேரை அடுத்த மீட்டிங்கில் சொல்லுவேன். என் ப்ரொடியூசர் எவன் சித்திரவதை பண்ணுறானோ அவனை ஓப்பனாக உடைப்பேன். இனி அடுத்த ப்ரொடியூசர் அவங்ககிட்ட போகக்கூடாது. இந்த படம் வெற்றி பெறும். ஸ்ரீ மகானந்தா சினிமாஸ் ஆர் முருகேசன் பிரசன்ஸ் கம்பெனி, இந்த ஒரு அற்புதமான கம்பெனியாக எல்லா தமிழ் மக்களும் இதை வரவேற்கிற அளவிலே நல்ல படமாக வெற்றி பெறும். தயாரிப்பாளர் நல்ல நிறைவு பெற வேண்டும். இயக்குநருக்கு அடுத்து படங்கள் கிடைக்க வேண்டும். பண்பாடு சிதறாத தமிழ் பண்பாடு இந்த உலகத்தில் உயர்ந்தது, அதை சிதறாத படம் எடுங்கள். என் தாய் குலம் உங்களை போற்ற வேண்டும். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். தமிழ் திரையுலகின் தூண்களாகவும் மூவேந்தர்களாகவும் இங்கே அமர்ந்திருக்கும் பெரியவர்களுக்கும் எனக்கு வாய்ப்பளித்து பரியேறும் பெருமாளுக்கு சமமான ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கி அதே போன்ற ஒரு கோபத்தை உருவாக்கக்கூடிய அளவுக்கு என்ன, இதில் கொஞ்சம் ஒரு வித்தியாசம்னா கொஞ்சம் அனுதாபமும் சேர்ந்து வரும், ஆனால் கண்டிப்பாக அவங்களுக்கு கோபம் வரும் படத்தை பார்த்தீங்கன்னா. அப்படி ஒரு கதாபாத்திரத்தை உருவாக்கிய இயக்குநருக்கும் எனக்கு நண்பராகவும் பல விதங்கள் உதவி செய்த தயாரிப்பாளர் திரு முருகேசன் அவர்களுக்கும், ஒளிப்பதிவாளர் செந்தில், இசையமைப்பாளர் ஜுபின், இங்கே கூடியிருக்கும் ஊடக நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை தெரிவித்து கொண்டு இந்த படம் நல்ல விதமாக வெற்றி பெற வேண்டும் என்ற வாழ்த்தினை தெரிவித்துக் கொண்டு நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். மேடையில் இருக்கும் பெரியவர்கள் அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு என் உயிருக்கு நிகரான என் தமிழ் மக்களுக்கும் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறேன். கம்பெனி படம் வந்து ட்ரெய்லர் பார்க்கும்போது மிக அற்புதமாக இருந்துச்சு. நிச்சயமாக வந்து தங்கராஜ் வந்து மிகப்பெரிய இயக்குநர்கள்ட்ட இருந்தவர், மிக நல்ல மனிதர், மிக அற்புதமான படம் எடுத்திருக்கிறாரு. நிச்சயமாக இந்த படம் நிச்சயமாக வெற்றி பெறும், அதில் எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. அந்த மாதிரி அற்புதமான தயாரிச்சு டைரக்ட் பண்ணியிருக்கீங்க. அதே மாதிரி தயாரிப்பாளர் அன்பு சகோதரர் முருகேசன் சார் அவர்களுக்கு வந்து உண்மையிலே எனக்கு பார்க்கும்போது அவர் பார்க்கும்போது ஒரு புத்துணர்ச்சி வருது. ஏன்னா அவர்கிட்ட வந்து ஒரு ரெண்டு முகம் இருக்குது, பயப்படுற மாதிரியும் இருக்குது, தைரியமாகவும் இருக்கார். அப்படி இருக்கு. ஆனால் அவர் சொன்னார் சில விஷயங்கள், நான் வந்து விருக்கம் பக்கத்துலாம் சாப்பாடு இல்லாமல் மயக்கம் போட்டு விழுந்துட்டேன்னாரு.
அப்படி கஷ்டப்பட்டால் தான் ஜெயிச்சிருப்பீங்க, ஜெயிக்க முடியும். நிச்சயமாக நீங்களும் ஜெயிச்சிருவீங்க, கவலைப்படாதீங்க. இந்தியானா இமயமலை திரைப்பட துறையை சொல்லணும்னா இமயமலை ஐயா இமயம் அவர்கள் இங்கே வந்திருக்காங்க. உண்மையிலே உலகமே அதிசயம் பண்ணுற மாதிரி ஒரு மாமனிதர் அவர். திரைப்படத்தை வந்து உள்ளேயே வச்சு பார்த்துக்கிட்டு இருந்த காலத்தில் எல்லாரும் திரைப்படத்துக்கு வர முடியுங்கிறத காமிச்சு நிரூபித்து தமிழக மக்களுக்கு ஒரு விழிப்புணர்வு கொடுத்தாருன்னு தான் சொன்னோம். அந்த மாபெரும் கலைஞருக்கு ஒரு கைத்தட்டல் அமோகமாக எல்லோரும் கொடுங்க. இந்த தலைமுறையில் இன்னொரு டைரக்டர் இப்படி பார்க்க முடியுமாங்கிறது தெரியாது. உண்மையிலே நாங்கள்லாம் அவர் கூட இருக்கோங்கிறது எங்களுக்கெல்லாம் உண்மையிலே சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த இறைவனுக்கு நன்றி சொல்லணும், உங்கள் கூட நாங்கள் இருக்கோங்கிறதே எங்களுக்கு மகிழ்ச்சி. அதுமாதிரி தமிழ் சார், தமிழ்ச்செல்வன் ஆர்ஆர் பிரியாணி வந்து அவர்கள் மிக அற்புதமாக நடிச்சிருங்க சார். உண்மையிலே ரொம்ப நல்லா நடிச்சிருங்க, ரொம்ப சந்தோஷம். அப்புறம் வெங்கடேஷ் சார் வந்து ஏற்கனவே அவர் பெரிய நடிகர், அவர் ஆக்சுவலாக பேசிக்க அவர் ஃபைட்டரு, அப்புறம் அட்வொகேட்டு, அப்புறம் நடிகர் ஆகிட்டார். வாழ்த்துக்கள் சார், நல்லா நடிச்சிருங்க நீங்கள், வாழ்த்துக்கள். அதேமாதிரி மியூசிக் டைரக்டர் வந்து ஏதோ கர்ச்சிப் கட்டியிருக்காரு, ஃபாரின்லேருந்து வந்த மாதிரி கர்ச்சிப் கட்டியிருக்காரு. அதே மாதிரி நல்லா போட்டு பைலவான் மாதிரியே இருக்காங்க, இப்போ மியூசிக் டைரக்டர் எல்லாமே பைலவான் மாதிரியே இருக்காங்க, நல்லா பின்னே எடுத்திருக்காரு. ஓகே, வாழ்த்துக்கள் சார், உங்களுக்கு வாழ்த்துக்கள். இந்த மாதிரி கேமராமேன் சார் வந்து ரொம்ப நல்லா ஒர்க் பண்ணுவார், நான் நிறையா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன், ரொம்ப சந்தோஷம். ஹீரோ வந்து அவங்க அப்பா சொன்ன மாதிரி சொன்னாங்க, கால் விரல் அடித்து அடிபட்டுச்சுன்னு சொன்னாங்க. ஸ்டண்ட்டில் கொஞ்சம் பார்த்து தான் பண்ணணும், கொஞ்சம் பயிற்சி எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு நல்லாயிருக்கும். நான் ஒரு 1700 சில்லற படம் பண்ணியிருக்கேன், எனக்கு அடிபட்டதே இல்லை. மாஸ் ஆனப்போ தான் ஃபைட்டராகவும் நிறைய அடி வாங்கியிருக்கோம். இன்னும் கூட L1, L2, L4, L5 அடி அதனால தைரியமாக நாங்கள் அடுத்த நாள் ஷூட்டிங் போயிடுவோம், பயப்படுறதில்லை. அது மாதிரி எந்த காலத்தில் பிடிச்சி? ஓகே, பரவாயில்ல, நல்லா வந்துடும், கவலைப்படாதீங்க. கொஞ்சம் பயிற்சி பண்ணிக்கங்க, உடற்பயிற்சிலாம் பண்ணுங்கள், அழகாக இருக்கீங்க, நல்லா இருக்கீங்க, நல்லா வரணும். உங்கள் அம்மாவும் உங்கள் அப்பாவும் வந்து அவ்வளோ தூரம் உங்களை கொண்டு வர முயற்சி பண்ணியிருக்காங்க. நீங்கள் அவங்க பேரை காப்பாற்றி மிகப்பெரிய வெற்றிகரமாகணும். இந்த சினிமா துறைக்கு வந்து எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும், எல்லாமே ஃப்ரீயாக கிடைக்கும். அதை எதையுமே எடுக்காமல் ஒழுக்கமாக திரைத்துறையில், அதாவது நீங்கள் என்ன பண்ணணுமோ அதை அந்த முத்து எடுக்கணும், முத்து எடுக்கணும், அதை மட்டும் முழு மனசை நினச்சிங்கன்னா நீங்கள் ஜெயிச்சிருவீங்க. எந்த மாற்றுக்கருத்தும் கிடையாது. எனக்கெல்லாம் அம்மா கிடையாது, அப்பா கிடையாது, தனியாக வந்து இன்றைக்கி ஜாகவர்த்தங்கன்னு இந்தியா ஃபுல்லாக தெரிகிற வரைக்கும் படம் பண்ணியிருக்கேன்னா அது வந்து முயற்சி தான். முயற்சியும் பயிற்சியும் இருந்தால் நம்மளாலும் சாதிக்க முடியும், யாராலும் சாதிக்க முடியாது எதுவுமே கிடையாது. ஏன்னா நம்ம ஏதோ கண்டுபிடிக்க முடியாத ஒருத்தர் ரைட் சகோதரர் ஃப்ளைட்டை கண்டுபிடிக்கிறாங்க, நம்ம கண்டுபிடிக்காத என்னோ விஷயங்கள் யாரோ ஒருத்தர் கண்டுபிடிக்கிறாங்க. ஆக நம்ம முயற்சி பண்ணல, அவங்க முயற்சியும் பயிற்சியும் பண்ணுறாங்க, அவ்வளோதான் விஷயம். நீங்கள் வந்து உங்களுக்கு ஹீரோவாக பண்ணுறதுக்கு உங்கள் அம்மா அப்பாவே துணையாக இருக்கிறது வந்து கடவுளே துணையாக இருக்கிற மாதிரி. ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் அம்மா அப்பா கிடைக்கிறது பெரிய விஷயம். அவங்க வந்து அவங்க மனசு கொள்றபடி எந்த இடத்துலையும் நீங்கள் நடந்துடாதீங்க, எந்த இடத்துலையும் எப்போவுமே வந்து அம்மா மனசோ அப்பா மனசோ லைட்டாக வருத்தப்படுச்சுன்னா அவங்க வாழ்க்கையில் முன்னேறவே முடியாது, அதான் உண்மையான விஷயம். நீங்கள் அதை கடைப்பிடிங்க. அதாவது நான் வந்து ஒரு இந்தி படம் தர்மேந்திரா கூட மாஸ்டர் ஒர்க் பண்ணேன், அவர் வீட்டுக்கு விருந்து கூப்பிட்டு போனார், போனார்னா அவர் போகும்போதே அவங்க அம்மா காலில் விழுந்தார். சரி ஓகே அப்படின்னு வரும்போதும் திருப்பியும் காலில் விழுந்தார். அவர் சொன்னார் ஒரே வார்த்தை, உலகத்தில் தாய்க்கு மிஞ்சி ஒரு தெய்வமே கிடையாது, அந்த தெய்வத்தை வணங்க வணங்க நான் அந்த லெவலுக்கு வந்துட்டு அப்படின்னு சொன்னார். அது மாதிரி எல்லாருமே அதை கேட்டுக்கிட்டு இருக்க, அத்தனை பேருமே வந்து தாயை வணங்குங்க, நிச்சயமாக ஜெயிக்கலாம். இந்த கம்பெனி படம் ராஜன் சார் மிக அற்புதமாக வந்து எல்லா விஷயங்களும் சொன்னாங்க. ஒவ்வொரு டெக்னீஷியன் தனித்தனியாக அவர் சொல்லிட்டார். அதேமாதிரி அவர் ஆதங்கத்தையும் சொன்னார், ஆடியோ கொஞ்சத்துக்கு யாரும் வரலன்னே. நம்ம எல்லாரும் தயார், ஐயா எம்ஐஎம் அவர்கள், கே ராஜன் சார் அவர்கள், இன்னும் முக்கிய அனைவருமே வந்து படம் முடித்து ஆடியோ ஃபங்க்ஷன் முடித்ததுக்கப்புறம் தான் பேமெண்ட்டு, கால்வாசி பேமெண்ட்டு கொடுக்கணுங்கிறது ஒரு சட்டமாக இயக்கணும், சட்டமாக கொண்டு வரணும். அப்போ மட்டும்தான் அவங்க இங்கே வருவாங்க, காசு வாங்குறதுக்காக எல்லாம் வரவே மாட்டாங்க. யார்கிட்ட இருந்தாலும் அக்ரிமெண்ட் அப்படியே போடுங்க, அக்ரிமெண்ட்டு மீறி போனாக்கா காசு கொடுக்க வேண்டாம், நாங்கள்லாம் துணையாக இருப்போம். இப்போ இந்த படம் கூட ரெண்டு ஹீரோ படம் ஹீரோயின் வந்து நான் ஷூட்டிங்கில் இருக்கேன் அங்கே இருக்கேங்கன்னு போய் சொல்கிறாங்களாம், கேள்விப்பட்டேன், போய் சொல்கிறாங்கன்னே ஆச்சரியமாக இருக்குது. நீங்கள் சினிமாவில் வரவே முடியாது, அது மட்டும் நினச்சிங்க. யார் ஒருத்தர் மனசு, நீங்கள் சாப்பிட்ருப்பீங்களா ஒரு நாளாக உப்பு போட்டு சாப்பிட்ருப்பீங்களா அந்த கம்பெனியில்? அப்போ வரணும் இல்லையா, வந்தால் தானே நல்லாயிருக்கும் இல்லையா? அது வரலங்கிறது ரொம்ப வருத்தமாக இருக்குது. அதனால் எனி போடுறது அண்ணே ராஜண்ணே அக்ரிமெண்ட்டே போடணும். அப்படி தான் ஆடியோ ஃபங்க்ஷன் வந்தால் அப்படி தான் மிச்சம் காசு, அது வந்து தெளிவாக இருப்போம். தலைவர் தான் அவர் தானே, நமக்கெல்லாம் தலைவர், அவர் இருக்கும்போது அவரை வச்சு போடணும். அப்புறம் படம் எடுத்தவங்க வந்து இனிமேல் கஷ்டப்பட வேண்டியதில்லை. நாங்கள் வந்து 14ஆம் தேதி ஒரு செல்ஃபோனில் படம் பார்க்குற மாதிரி ஒரு ஏற்பாடு பண்ணியிருக்கோம். அது வந்து என்னென்னா 25 ரூபா, 5.25 கோடி பேர் செல்ஃபோனில் படம் பார்க்குறாங்க. ஒரு 2 கோடி பார்த்தாலும் நமக்கு எல்லா போட்ட காசுக்கு வந்து குறைவு இல்லாமல் நிச்சயமாக காசு வந்துடும்.
இனிமேல் படம் எடுக்கிறவங்க கஷ்டப்பட முடியல. ஏன்னா படம் எடுத்துகிட்டு எல்லாரும் சம்பாதிச்சுக்கிட்டு இருக்காங்க, தயாரிப்பாளர் தவிர. அண்ணன் ராஜண்ணன் சொன்ன மாதிரி தயாரிப்பாளருக்கு மட்டும் அது தெரியல, மற்ற எல்லாருமே அதை வச்சு சம்பாதிச்சு வீடு பங்களாலாம் கட்டிக்கிட்டு இருக்காங்க. தயாரிப்பாளர் எல்லாம் வந்து விட்டுட்டு இருக்கவே இருக்காங்க. அதுக்காக தான் நாங்கள் செல்ஃபோனில் ஒரு ஆப்பு இது பண்ணி இந்த எல்லா தமிழ்நாட்டில் உள்ள அத்தனை வியாபாரிகளையும் ஒன்றா சேர்த்துருக்கோம். பொட்டி கடையிலேருந்து ஹோட்டல்லேருந்து டீ கடையிலேருந்து எல்லாமே ஒன்றா சேர்த்துருக்கோம். அதனால் இன்னும் 14ஆம் தேதி இந்த ஏப்ரல் 14 தமிழ் வருஷ பிறப்பனைக்கு நாங்கள் ஆரம்பிக்கிறோம். நிச்சயமாக அதில் வந்து யாருமே இனிமேல் வந்து ஏமாற மாட்டாங்க, ஏமாறக்கூடாது அப்படிங்கிறதுக்கு தான் அந்த முடிவு பண்ணியிருக்கோம். நிச்சயமாக திரைப்படத்தை எடுக்க வர்றவங்க யாருமே காசு இல்லாமல் போகக்கூடாது, காரை விற்றுட்டு போகக்கூடாது, வீட்டை விற்றுட்டு போகக்கூடாது. அதுதான் எங்கள் லட்சியம். நீங்கள் நிச்சயமாக வந்து அதுக்கான முயற்சிகள் நாங்கள் எல்லாமே பண்ணிக்கிட்டு இருக்கோம். இப்போ திரைத்துறை எல்லாமே வந்து அப்படி தான் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. தமிழ் திரைப்பட தயாரிப்பாளர் சங்கம் முரளி சாரும் அதுக்கு முழு மூச்சாக இருக்காரு. இப்போ உள்ளே வந்தபோது கூட சொன்னார், மாஸ்டர் அந்த மீட்டிங் வந்துடாமல் விட்றாதீங்க அப்படின்னாரு. நான் சொன்னேன், சார் நான் முதல்ல நான் தான் சார் வருவேன் அந்த மீட்டிங்கு அப்படின்னேன். ஏன்னா தயாரிப்பாளர் நல்லா இருந்தால் மட்டும்தான் திரைத்துறை நல்லாயிருக்கும், இல்லை நல்லா இருக்கவே இருக்காதுங்கிறத இந்த இடத்துல ஆணித்தரமாக சொல்கிறேன். எல்லா தயாரிப்பாளர்களுக்கும் இது மாதிரி இருங்க. நிச்சயமாக இந்த 10ஆம் தேதி நடக்கிற மீட்டிங்கில் இந்த ஆர்டராகவே போடணும். 75% தான் சம்பளம் கொடுக்கப்படும். ஆடியோ பங்க்ஷன் வந்தால் மட்டும்தான், அது எந்த சிங்கமாக இருந்தாலும் சரி, எந்த தங்கமாக இருந்தாலும் சரி, அது வந்து தீர்ப்பாக தீர்மானமாக போட்டு அதை நடைமுறைக்கு கொண்டு வரணும் அப்படிங்கிறது பெப்சிலையும் இணைஞ்சு எல்லாட்டையும் பேசி இது பண்ணணுன்ட்டு நான் இந்த இடத்துல இயக்குனரோட இமயம் அவர்கிட்ட நான் கேட்டுக்கிறேன். அவரும் வந்து இதை வந்து முடிவு பண்ணோம். ஏன்னா அவர் காலத்துலலாம் யாரும் அப்படி கேட்டிருக்க மாட்டாங்க. அவர் வர்றதுக்கு முன்னாடி வந்து உட்காந்துருப்பாங்க, அவர் அப்படி வச்சுருந்தார். ஏன்னா வந்து இப்போ எல்லாம் பயப்படுறாங்கன்னு நினைக்கிறேன். பயப்பட வேண்டிய அவசியம் யாருமே கிடையாது. நீங்கள் தயாரிப்பாளர், நீங்கள் பணம் கொடுத்து தான் யாராக இருந்தாலும் வாங்குகிறாங்க. அவங்கக்கிட்ட வந்து நீங்கள் யாரும் வாங்கலை. வாங்கியிருக்கீங்களா சார் காசு? ஆர்டிஸ்ட் வந்து வாங்கிருக்கீங்களா? அப்போ அவங்க தான் வரணும், கரெக்ட். அவங்க வரணும் கண்டிப்பாக. அதனால் இந்த முடிவை இந்த இடத்துல எல்லா பத்திரிகை நண்பர்களும் கூட சொல்கிறேன். அதை நிச்சயமாக உறுதியாக இதை தீர்மானத்தில் நாங்கள் எடுக்காமல் விடவே மாட்டோம். அது மட்டும் சத்தியமான உண்மைன்னு சொல்லிக்கொண்டு இந்த கம்பெனி படம் இதில் வந்து அத்தனை பேரும் நல்லா நடிச்சிருக்காங்க. நிச்சயமாக வந்து இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையணுங்கிறது மனமாற விரும்புகிறேன். நிச்சயமாக அது ஜெயிக்கும். அதுக்கப்புறம் அவங்க பத்திரிகையில் வந்து சில பேர் பொய்யான தகவல் இந்த வலைத்தளம் அப்படின்லாம் சும்மா சும்மானா வச்சு பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதில் உண்மையிலே அவர் வந்திருந்தா நான் வன்மையாக அவங்கள்ட்ட கேட்குறேன். எது இருந்தாலும் சரி, உண்மையாக இருந்தால் எழுதுங்க, பொய்யா எழுதாதீங்க. எல்லாருக்கும் குடும்பம் இருக்குது, உங்களுக்கும் குடும்பம் இருக்கும், எனக்கும் குடும்பம் இருக்கும். எங்கள் குடும்பத்தில் எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்க, யாரை பற்றி எது சொன்னாலும், உங்கள் குடும்பத்தை நாங்கள் பற்றி சொன்னால் எப்படி ஃபீல் பண்ணுவாங்கிற இந்த இடத்துல நான் சொல்லிக்கிறேன். நிச்சயமாக அந்த நண்பர் இங்கே வந்திருந்தீங்கன்னா என்கிட்ட நிச்சயமாக பேசணும். நீங்கள் பேசாமல் போயிட்டாதீங்க. ஃபோன் போட்டால் ஃபோன் எடுக்க மாட்டேங்கிறீங்க. அது நீங்கள் வந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு இது தெரியும். தெரிஞ்சால் நிச்சயமாக என்கிட்ட பேசுங்க. பேசலைன்னா உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன். உங்கள் வீட்டில் வந்து நான் பேசுவேன். எனக்கு தெம்பு இருக்குது, திராணி இருக்குது, படைபலமும் இருக்குது, எல்லா பலமும் இருக்குது. உண்மையை உண்மைன்னு சொல்லுங்கள். உண்மை இல்லாமல் சொன்னீங்கன்னா ரொம்ப பிரச்சனையை சந்திக்க வேண்டியிருக்குங்கிறது இந்த மேடையில் நான் சொல்ல வேண்டிய, இந்த மேடையில் சொல்லக்கூடாது, வேறு வழி இல்லாமல் நான் அதை சொல்கிறேன். ஏன்னா வருத்தமாக இருக்குது. சும்மானா எல்லோரும் பற்றியும் தரக்குறைவாக பேசுறதுக்கு யாரா நீங்கள்லாம், யாரா நீங்கள் தரக்குறைவாக பேசுறதுக்கு? தைரியம் தான் வாங்கலாம், நேரில் பேசுவோம். தைரியம் இருக்கா? ஆண்மை இருக்கா? வாங்க பேசுவோம். நான் வெளியே நிற்கிறேன், எங்கேயா மூலையிலிருந்து நான் வெளியே நிற்கிறேன். வாங்க பேசிவோம், பேசிட்டு போகலாம். உங்களுக்கு என்ன இருக்கோ அதுவும் எனக்கும் இருக்குது. ஓகே, இந்த நல்ல விழாவில் எனக்கு கொஞ்சம் கோபம் உண்டாக்கிட்டாங்க. அது இந்த விழா நடத்தும் உங்கள் சார்பாக நான் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். மற்றபடி வந்து நான் இதை சும்மா விட மாட்டேன். யார் தவறு போய் பண்ணாலும் சரி, புரட்சித் தலைவர் MGR வீட்டில் நான் கிட்டத்தட்ட 4 வருஷம் இருந்தேன். அவர் சொன்ன ஒரே வார்த்தை, தவறு செய்கிறவன் கூட இருந்தாலும் அவன் திருடன். இன்றைக்கு வரைக்கும் கடைப்பிடிக்கிறேன். சாப்பாடு கூட எங்கள் கில்லில் சாப்பிடக்கூடாதுன்னு வீட்டிலேருந்து சாப்பாடு எடுத்துகிட்டு வந்து ஒழுக்கமாக இருக்கேன். கெட்டவன் ஆக்கிறாதீங்க சொல்லிக்கொண்டு இந்த விழாவுக்கு அழைத்தமைக்கு நன்றி கூறிக்கொண்டு, ஒவ்வொருத்தரும் தாயை தெய்வமாக மதிங்க. ஏன்னா கருவறை பெண்களுக்கு மட்டும்தான் இருக்குது, வேறு எந்த ஆண்களுக்கும் கிடையாது. அந்த கருவறையிலேருந்து வெளியே வந்து அவங்க எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஒரு குழந்தையை பெற்று எடுக்கிறதுக்கு 64 எலும்பு உடஞ்சா என்ன வலியோ, அந்த வலி ஒவ்வொரு தாய்மார்களுக்கும் இருக்குது. அந்த தாய்மார்களை வணங்குங்க, வாழ்த்துங்க, அவங்க கூட இணைந்து வாழுங்க. தாயை தவிர அனைவரையும், தாரத்தை தர அனைவரையும் தாயாக நினைங்கள். ஏன்னா இன்றைக்கி பார்க்குறோம், என்னென்னமோ பார்க்குறோம் பேப்பரில், சங்கடமாக இருக்குது. இதுக்கு வந்து குடி தான் காரணம், கஞ்சா தான் காரணம். அதை தமிழக அரசு விரைவில் இரும்பு கரம் கொண்டு இந்த குடியவையும் கஞ்சாவையும் ஒழிக்கணும்னு இந்த நேரத்தில் கேட்டுக்கொண்டு, அதே மாதிரி தந்தை ஒன்றா ஒன்றும் இல்லாத நினைக்காதீங்க. அந்த குழந்தையை பார்த்து அந்த குழந்தை வாழ்ந்து
இவர் சாகிற வரைக்கும் தன்னை நெஞ்சில் தூக்கிட்டு அலைகிற அந்த தந்தை, அந்த தாயும் தந்தையும் என்றைக்கும் மதிங்கன்னு சொல்லிக்கொண்டு, தமிழ் உலகத்தின் மூத்த மொழி, இனிய மொழி, இன்பமொழி, செல்வமொழி, உலகத்திலே இருக்காத அத்தனை எண்களை கொண்ட ஒரே மொழி, உலகமே அழிந்தாலும் அதன் பின்னும் ஒலிக்கும் ஒரே மொழி இந்த தமிழ் மொழி. அந்த தமிழ் வாழ்க, தமிழ் வெல்க, தமிழ் தீர்வா. நன்றி, ஜெயஹிந்த். ரொம்ப பிளெஸிங்கான ஒரு நாள் இது. என்னுடைய எல்லா இதுக்குமான இசைத்த எல்லா படங்களும் வந்து இங்கே பிரசாத் ஸ்டுடியோவில் தான் வந்து ஆடியோ ரிலீஸாக இருக்குது. ஸோ இது எனக்கு இது பழக்கப்பட்ட மேடை. இதுக்கு முன்னாடி ஒரு 6 படங்கள் பண்ணியிருக்கேன். சமீபத்தில் வெளியான திரௌபதி, ருத்ர தாண்டவம், இந்த படங்கள் தொடர்ந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. கம்பெனி அதுக்கு முன்னாடி மணிக்கும் வந்திருக்க அனைவருக்கும், பத்திரிகை மீடியா எல்லாருக்கும் என்னுடைய பணிவான வணக்கங்கள். கம்பெனி படம் வந்து எனக்கு கிடைத்ததுக்கு முக்கியமான காரணம் படத்துடைய எடிட்டர் சசிகுமார் சார். அவருக்கு இந்த நேரத்தில் நான் நன்றி தெரிவிச்சுக்கிறேன். அவர் தான் வந்து டைரக்டர் தங்கராஜ் சார் வந்து எனக்கு இன்ட்ரா பண்ணார். ஸோ இந்த படம் வந்து ஒரு பாதி முடிக்கப்பட்ட ஒரு நிலையில் தான் வந்தாங்க, ஒரு கிளைமேக்ஸுக்கு முன்னாடி. அதுக்கப்புறம் ஷூட்டிங்லாம் முடிஞ்சவொடனே எனக்கு படம் பார்த்துட்டு தான் அதுக்கப்புறம் ஒரு பாடல் பண்ண ஒரு பிளான் பண்ணோம். படத்தில் வந்து எனக்கு நிறைய பாராட்டுகள் இசைக்காக கிடச்சதுக்கு நான் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கிறேன். எல்லாருக்கும் படம் பார்த்தவங்க நிறைய சொன்னாங்க. முக்கியமாக காரணம் என்னென்னா, படத்தில் வந்து எமோஷனல் கண்டென்ட் நிறைய இருக்குது. ஸோ அதுக்கு தான் அந்த பலமாக அமைஞ்சிருக்கு. ஸோ இந்த படத்தில் ஒரு பெஸ்ட்டு மியூசிக்கை கொடுத்துருக்கேன்னு நான் நம்புகிறேன். இதுக்கு ஒரு வரவேற்பை நீங்கள் தரணும். அப்புறம் ஒரு பாடல் தான், இந்த பாடலில் வந்து விவேகாசாரம் எழுதியிருக்காங்க, ரொம்ப அருமையாக எழுதியிருக்காங்க. படத்துடைய கதையோட ஓட்டத்தோடு அதை பார்க்கும்போது அது பாடலுடைய உங்களுக்கு வலிமை புரியும். ஸோ தேங்க்யூ ஸோ மச். இந்த படம் வெற்றி பெற ப்ரொடியூசருக்கு என்னுடைய வாழ்த்துக்கள், டைரக்டருக்கும் என்னுடைய மனவாத வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ.